தெரியலையே சாக வந்தவனா இருப்பானா தெரியல சரி நீ வீட்டுக்கு போ உசுறு இருந்தா வேலைக்கு வச்சுக்கோ మా ఊరు ఆంధ్ర పక్కన ఉన్న ముత్తుపట్టు గ్రామమ్మా నేను మిలిటరీలో ఇరుందే ఎనకు రెండు పసంగమ్మా అవంగ పొండాటి పేచే కేటు ఎన్న వెళ్ళిలో తోర్తిట్టాంగమ్మా నా భార్య ఎరుదు రెండు వర్షమాచు వాళ్ళ పుడికామే సాగతుడిజిట్టే నేను కళ్ళు తెరిచి చూసినప్పుడు దేవుళ్ళ వచ్చినని కాపాడారమ్మా నేను సాగర కాలం వరే ఇక్కడనే ఉండేస్తాను తాయి పార్వ తప్ప ఇరకకూడదు సరేమ్మా వెరగు పొరుకును காய்கறி வாங்கணும் தேவையில்லாம பேசக்கூடாது சொல்றது புரியுதுல்ல தேவுடா ரட்சிச்சு தன்றி ఇటు వచ్చిన తెల్లవాడు తగిన బోచ చెయ్యరా తరిమి తరిమి కొచ్చరా உனக்குதான் எடுத்துக்கோ எடுத்துக்கோ தைரியமா எடுத்துக்கோ நான் எப்ப வர ஓ மரணத்தை நீயே தேடிக்காத மைனருக்கு அந்த பொண்ணு சாபம் விட்டா தெரியுமாத்தா அவன் என்கிட்ட வந்தான் தாயத்தை மந்திரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையை காலை பிடிச்சி அழுதான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் பழிக்கும்னு சொல்லிட்டேன் எங்கள் அப்பனுக்கு சாபம் கொடுத்ததுனால தான் துண்டு பிடிக்க நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன் உங்கள் அப்பா நாட்டம் தான் ஊருக்கே தெரியுமே மைனர் திட்டினதுனால மந்திரிச்ச தாயத்தை கட்டிட்டு திரியிறான் எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாக இருக்கியா சரி சரி போயிட்டு வரேன் பாபு சார் எக்கடோ தூரான்னு கூச்சுன்னாவு అక్కడే మాతల రాతలు రాస్తున్నావు చిత్త
విచిత్రమైన గారడి చేస్తున్నావు, తమాష చూస్తున్నావు. సామి ఎక్కడో దూరాన కూర్చున్నావు, ఇంటి పైన నీవు ఒంటి గాడివై అందరికీ సేవలు చేయ రే ఎంత తిరగాలి. లేరు మనకు బంధువులు, లేరు తల్లి తండ్రులు, నన్ను చూసి అయ్యో పాపం. ఎక్కడో దూరాన కూర్చున్నావు, అక్కడే మా తలరాతలు రాస్తున్నావు, చిత్రమైన గారడి చేస్తున్నావు, తమాష చూస్తున్నావు. సామే అమ్మా వాంగిటి వందటేమ్మా. తండ్రి சரியில்லையே. இன்னும் ரெண்டு நாளைக்கு பொறுத்துக்குங்க, கட்டாய நடக்கும், அதுல மாற்றமே கிடையாது. அவ ஒத்துக்குவா? நம்பலாமா? நம்பலாம், நான் தான் சொல்றல. நமக்குன்னு ஒரு விடுவு காலம் வந்திருக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு அத்துவான காட்டுல இருக்கிறது? நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உன்னோட சம்மந்தம் தான் முக்கியம். வாக்கு கொடுத்துட்டேன், என்னை நாண்டுகிட்டு நிக்க வச்சிடாத. சொன்ன இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைன்னு.
சாமியா பார்த்தா அது சாமி, பார்வை தப்பானா என்ன மாதிரி ஆண்டி ஆகணும், இல்லைன்னா இந்த மைனர் மாதிரி சாக வேண்டியதுதான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெய்வத்தை நினைச்சு வாழ்ற பொண்ணு.